வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி பதிவு பாடம் தொடர்பானது அல்ல, ஆனா பாடத்திட்டம் தொடர்பானது. என்ன, இன்னைக்கு கல்லூரிகளில் முதலாண்டு சேர்ந்திருக்கிற மாணவர்கள் கல்லூரியில் இன்னும் காலடி வைக்காமலேயே, தாங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலேஜில் இன்னும் காலடி வைக்காமலேயே இணையவழி வகுப்புகளில் இணைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அதனால் பல மாணவர்களுக்கு தாம் சேர்ந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், பாடத்திட்டம், தேர்வு முறை பற்றிய பல விஷயங்கள் தெரியாமலும் புரியாமலும் இருக்கும். அதனால் இந்த காணொளி பதிவு மூலமாக நான் குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இளநிலை கலை அறிவியல் பாடப்பிரிவுகளில் சேர்ந்திருக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் பயிலும் பாடத்திட்ட அமைப்பு, பயிலும் காலம், தேர்வு முறை, வினாத்தாள் அமைப்பு, வருகை நாட்கள் குறித்த இந்த செய்திகளையெல்லாம் இதில் நான் சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். இந்த காணொளி பதிவை மாணவர்கள் இறுதி வரை கவனித்து பாருங்கள், உங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் விலகும். இந்த காணொளி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மற்ற மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இப்போ பார்க்க போகிறது பாடத்திட்டம். இது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் சிபிசிஎஸ் என்ற முறையில் அமைந்தது. அதாவது பொது விருப்ப பாட தேர்வு முறையில் அமைக்கப்பட்ட பாடத்திட்டம். இந்த பாடத்திட்ட முறையானது மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. அவங்களுடைய கல்வி தரமானது மிகச்சிறந்த முறையில் அமைந்திருக்க வேண்டும் என்பதே பல்கலைக்கழக பாடத்திட்டத்தினுடைய நோக்கம். மிக எளிமையான முறையில் மிகச்சிறந்த கல்வி வல்லுநர்களால் இது வடிவமைக்கப்பட்டது. குறிப்பாக மாணவர்களுடைய உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது. ஏன்னா மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அல்லது சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பாடப்பிரிவுகளில் இருக்கக்கூடிய பல பாடங்கள் அவர்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது ஆகும். இந்த பாடத்திட்டத்தை இந்த இளநிலையில் மாணவர்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய காலம் இது 3 ஆண்டுகள், யூஜின்னு சொல்லுவாங்க. இந்த யூஜியில் 3 ஆண்டுகள் மாணவர்கள் படிக்கிறாங்க. இதில் 6 பருவங்கள் உண்டு. அதாவது ஓர் ஆண்டிற்கு 2 பருவங்கள் வீதம். இதில் 3 ஆண்டுகளும் 6 பருவங்களை மாணவர்கள் பயில்வார்கள். இதை செமஸ்டர்னு சொல்லுவாங்க. பயில்கின்ற இந்த ஒவ்வொரு வருடத்திற்கு 2 பருவங்கள் என்பது 2 செமஸ்டர்கள். அப்போ 6 செமஸ்டர்களை மாணவர்கள் படிப்பாங்க. முதல்ல பாடத்திட்ட அமைப்பு முறை பார்ப்போம். மாணவர்கள் முதல் ஆண்டு முதல் பருவத்தில் சேர்ந்திருப்பதால் இந்த முதல் பருவம் குறித்த பாடத்திட்டத்தை இங்கே உங்களுக்கு சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். இந்த முதல் பருவத்தில் மாணவர்கள் 6 பாடங்களை படிப்பாங்க. பகுதி 1 தமிழ், இது பார்ட் 1 தமிழ்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். அடுத்து 2வது பகுதி 2 ஆங்கிலம், இது பார்ட் 2 இங்கிலீஷ். அடுத்து முதன்மை பாடம் மேஜர் 1, முதன்மை பாடம் 2 மேஜர் 2, துணைமை பாடம் இது அலைடுன்னு சொல்லப்படும். அடுத்து சுற்றுச்சூழல் கல்வி இது பொது. இந்த பகுதி 1 தமிழ், பகுதி 2 ஆங்கிலம், சுற்றுச்சூழல் கல்வி இது அனைத்து பாடப்பிரிவை சேர்ந்த, அதாவது கலை அறிவியல் பாடங்களில் எந்த பாடத்தை எடுத்திருந்தாலும் எந்த பாடப்பிரிவை எடுத்திருந்தாலும் அனைத்து மாணவர்களுக்கும் அம்மாணவர்களும் படிக்கக்கூடிய பாடங்கள் இந்த 3. அனைத்து மாணவர்களுக்கும் இந்த பாடத்திட்ட அமைப்பானது ஒரே மாதிரியாக இருக்கும். இப்படி எப்படி முதல் பருவத்தில் இந்த பாடங்கள் அமைந்திருக்குதோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு பருவத்திற்கும் பாடங்கள் அமையும். இதில் பகுதி 1 தமிழ், பகுதி 2 ஆங்கிலம் ஆகிய 2 பாடங்களும் முதல் 2 வருடங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேயும் செகண்ட் இயர்லேயும் மட்டும்
அனைத்து மாணவர்களும் கட்டாயம் படிக்கக்கூடிய பாடம். அதாவது 4 பருவங்கள் மாணவர்கள் இந்த பாடங்களை படிப்பாங்க. இறுதி ஆண்டில், அதாவது அவங்க தேர்ட் இயர் வரும்போது, பொது தமிழ் ஆங்கிலம் தவிர மாணவர்கள் தாங்கள் விரும்பி தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த முதன்மை பாடங்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவை இன்னும் ஆழமாக மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும். இனி மாணவர்கள் தாங்கள் பயிலுகின்ற பாடங்களுக்கான பாட குறியீட்டு எண்களை தெரிந்து கொள்வது நல்லது. அது எப்படி அமைந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில சான்றுகளோடு இந்த இடத்துல நான் விளக்குறேன். சப்ஜெக்ட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாணவர்கள் படிக்கிற ஒவ்வொரு பாடத்துக்குமே சப்ஜெக்ட் கோட் உண்டு. ஒவ்வொரு பாட பிரிவுக்கும் அது வேறுபடும். இதில் நம்ம முன்னாலேயே பார்த்த பார்ட் 1 தமிழ், பார்ட் 2 இங்கிலீஷ், அப்புறம் பொதுவாக அமைந்திருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் கல்வி, இவை தவிர மீதி பாடங்களுக்கான சப்ஜெக்ட் கோட் ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் ஒவ்வொரு துறைக்கும் மாறுபட்டு இருக்கும். மீதி இந்த 3 பார்ட் 1 தமிழ், பார்ட் 2 இங்கிலீஷ், பொது, இந்த 3 எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான குறியீட்டு எண்ணை கொண்டிருக்கும். இப்போ இந்த சப்ஜெக்ட் கோட் என்பது பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படக்கூடியது. இந்த சப்ஜெக்ட் கோட் எப்படி அமைந்திருக்கும் அப்படின்னா, அவங்க எழுதக்கூடிய சப்ஜெக்டோட அந்த பாடத்தினுடைய எழுத்துக்களோடும் அவங்க எந்த பருவம் எழுதுகிறாங்களோ அந்த பருவத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்ட் 1 தமிழ், பார்ட் 2 இங்கிலீஷ்க்கு நான் சப்ஜெக்ட் கோடு சொல்கிறேன். இப்போ பார்ட் 1 தமிழுக்கு முதல் பருவத்தில் மாணவர்கள் எழுதக்கூடிய அந்த பொது தமிழுக்கான சப்ஜெக்ட் கோட் என்ன அப்படின்னா S1TL11. அந்த TLங்கிறது தமிழ், 11 அந்த 1 வந்து அவங்க முதல் பருவம் எழுதுகிறாங்க. S1TL12, S1TL13, S1TL14. அப்போ அந்த 1 முதல் பருவம், 2 இரண்டாம் பருவம், 3 மூன்றாம் பருவம், 4 வந்து 4ஆம் பருவத்துக்கு. இதே மாதிரி தான் ஆங்கிலத்துக்கும் பார்ட் 2 இங்கிலீஷ் S1EN11. இதில் ENங்கிறது இங்கிலீஷ் முதல் பருவம், S1EN12 இரண்டாம் பருவம், S1EN13 மூன்றாம் பருவம், S1EN14 நான்காம் பருவம். இது அந்த முதல் 2 ஆண்டுகளில் மாணவர்கள் படிக்கக்கூடிய பொது தமிழ், பொது ஆங்கிலம், இந்த 2க்குமான சப்ஜெக்ட் கோட் இதில் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி தான் மேஜருக்கும் அலைடுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கோடு இருக்கும். அது அந்தந்த பாடப்பிரிவுகளுக்கு ஏற்ப வித்தியாசப்படும். இப்போ மாணவர்கள் தாங்கள் எழுதக்கூடிய தேர்வு முறை குறித்து தெளிவாக அறிந்திருத்தல் அவசியம். ஏன்னா இந்த தேர்வு முறை மாணவர்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்தால் தான் அவங்களால் தங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பாடத்தை எப்படி படிக்கணும், எந்த முறையில் படிக்கணும், அதை வந்து தேர்வுக்கு அதில் எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத அவங்களால தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த தேர்வு முறையானது 2 விதமாக அமைந்திருக்கும். 1 இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். அதாவது உள் மதிப்பீட்டு தேர்வு அல்லது அக மதிப்பீட்டு தேர்வுனும் அதை சொல்லலாம். 2வது பருவத் தேர்வு, இதை எக்ஸ்டர்னல் அல்லது செமஸ்டர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உள் மதிப்பீட்டு தேர்வு அப்படிங்கிற அந்த இன்டர்னல் 25 மதிப்பெண்களை கொண்டது. அடுத்து பருவத் தேர்வு என்று ஒரு செமஸ்டருக்கு எழுதக்கூடிய அந்த எக்ஸாம் 75 மதிப்பெண்களை கொண்டது. ஆக மொத்தம் 100 மதிப்பெண்கள். ஒவ்வொரு பாடமும் இதே மாதிரி 100 மதிப்பெண்களை கொண்டதாக அமையும். இதில் அந்த உள் மதிப்பீட்டு தேர்வும் பருவத் தேர்வும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். முதல்ல உள் மதிப்பீட்டு தேர்வை நம்ம பார்ப்போம். இது மொத்தம் 25 மதிப்பெண்கள். இதை 20+5 என்று பிரிச்சிருப்பாங்க. இந்த 5 அப்படிங்கிறது என்னென்னா அசைன்மெண்ட். இது ஒவ்வொரு பாடத்துக்கும் கல்லூரி அளவில் தேர்வு நடக்கும். அந்த உள் மதிப்பீட்டு தேர்வுங்கிறது இன்டர்னல் வந்து கல்லூரி அளவில் நடக்கும். 3 தேர்வுகளை கல்லூரி அளவில், துறை அளவில், டிபார்ட்மெண்ட் லெவலில் இது நடத்தப்படும். ஒவ்வொரு தேர்வும் 20 மதிப்பெண்கள் கொண்டதாக இருக்கும். 3 டெஸ்ட் எழுதினதுக்கு பிறகு பெஸ்ட் 2, அதாவது
நீங்கள் மூன்று தேர்வுகளையும் மிகச்சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற இரண்டு தேர்வுகளின் மதிப்பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த மதிப்பெண்கள் 20க்கு உரியதாக மாற்றப்படும். மறுபடியும் அதை 20க்கு கொண்டு வந்துடும். அப்போது நீங்கள் ரெண்டு டெஸ்ட்லையும், அதாவது மொத்தம் மூணு தேர்வுகள் மாணவர்கள் எழுதுவீங்க, அந்த மூன்று தேர்வுலையும் பெஸ்ட்டு 2 செலக்ட் பண்ணி, அப்போ அது 40க்கு வரும். அந்த 40க்கு எடுக்கப்பட்ட மதிப்பெண் மீண்டும் 20க்காக ஆக்கப்படும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடத்துக்கும் திட்டக்கட்டுரை கொடுப்பாங்க, அசைன்மெண்ட். இந்த திட்டக்கட்டுரை பேராசிரியர்களால் உங்களுடைய பாடம் தொடர்பாக ஏதாவது ஒரு தலைப்பில் இது வழங்கப்படும். இது குறித்து நீங்கள் ஒரு ஆய்வு கட்டுரை போல் அந்த திட்டக்கட்டுரையை அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நாளுக்குள்ளே நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதுக்கு 5 மதிப்பெண். இப்போ உங்களுக்கு உள் மதிப்பீட்டு தேர்வுக்கான அமைப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மொத்தம் 3 டெஸ்ட் எழுதணும், 3ல் பெஸ்ட்டு 2 எடுப்பாங்க, அசைன்மெண்ட் 5, அப்போ மொத்தம் 25. இந்த 25 மதிப்பெண்ணுக்கு மாணவர்கள் குறைந்தது 10க்கு மேலே மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும். 10க்கு குறைவாக எடுத்தால் அவர்கள் உள் மதிப்பீட்டு தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை, அதனால் அவர்கள் பருவத் தேர்விலும் தேர்ச்சி பெற மாட்டார்கள். அதாவது செமஸ்டர் எக்ஸாம்லேயும் தேர்ச்சி பெற முடியாது. அதனால் கண்டிப்பாக 10 மதிப்பெண்களுக்கு மேல் மாணவர்கள் எடுத்தால் மட்டுமே தேர்ச்சி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். இது உள் மதிப்பீட்டு தேர்வுக்கான வரையறை. அடுத்தது பருவத் தேர்வு. இந்த பருவத் தேர்வு 75 மதிப்பெண்ணுக்கு நடக்கும். இது பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படும். இன்டர்னல் கல்லூரி அளவில் டிபார்ட்மெண்ட்லேருந்து நடத்துவாங்க. பருவத் தேர்வு பல்கலைக்கழகத்திலிருந்து நடத்தப்படும். இது செமஸ்டர் எக்ஸாம். இந்த செமஸ்டர் எக்ஸாமை நீங்கள் ஓர் ஆண்டிற்கு 2 தேர்வுகள் எழுதுவீங்க. ஒவ்வொரு பாடத்துக்கும், இப்போ தமிழுக்குன்னா தமிழ், ஆங்கிலம், முதன்மை பாடம், அலைட், இது எல்லாமே ஒரு செமஸ்டருக்கு எழுதுனதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த செமஸ்டருக்கு கம்ப்ளீட்டாக வேறு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்துடும். மறுபடியும் இதை நீங்கள் படிக்க வேண்டியது இருக்காது. அப்படியே பாடங்கள் மாறும், பாடங்கள் வந்து மாற தொடங்கும். அதுக்கு பிறகு அந்த செமஸ்டருக்கு அதை படித்து நீங்கள் திரும்ப எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த பல்கலைக்கழகத்தால் தான் கல்வி வல்லுநர்களால் வினாத்தாள்கள் வடிவமைக்கப்பட்டு கல்லூரிக்கு அனுப்பப்பட்டு நீங்கள் கல்லூரி அளவிலேயே, அதாவது நீங்கள் பயிலுகின்ற கல்லூரியிலேயே இந்த பருவத் தேர்வுகளை எழுதலாம். ஒவ்வொரு தேர்வும் 3 மணி நேரம் நடக்கும். அப்படி எழுதப்பட்ட இந்த விடைத்தாள்கள் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களால் அங்கு திருத்தப்படும். அதன் பிறகு உங்களுடைய மதிப்பெண்கள் கிரெடிட் முறையில் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த பல்கலைக்கழக மதிப்பெண் முறை உங்களுக்கு இங்கே ஒரு ஃபைலாக கொடுத்துருக்குறோம், அதை நீங்கள் பாருங்கள். அது கொஞ்சம் விளக்கி நான் சொல்கிறேன். இது வந்து மதிப்பெண்களாக அது உங்களுக்கு வராது, கிரேட் சிஸ்டம், கிரேட் பாயிண்ட் அப்படிங்கிற முறையில் இது உங்களுக்கு வழங்கப்படும். அதாவது நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண் பர்சன்டேஜ் பார்க்கும்போது நீங்கள் 90லேருந்து 100 வரைக்கும் உங்களுடைய பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அது O+ அப்படிங்கிற கிரேடாக இருக்கும். இதுக்கான கிரேட் பாயிண்ட் 10, இது அவுட்ஸ்டாண்டிங். அடுத்து 80லிருந்து 89 பர்சன்டேஜ் அப்படின்னா O கிரேட், இதுக்கு கிரேட் பாயிண்ட் 9, எக்ஸலண்ட். 70லிருந்து 79 வரைக்கும் பர்சன்டேஜ் அப்படின்னா A+, கிரேடு வந்து A+, இதுக்கான கிரேட் பாயிண்ட் 8, இது வெரி குட். 60லிருந்து 69 பர்சன்டேஜ் A கிரேட், 7 கிரேட் பாயிண்ட் 7, குட். 55லிருந்து 59னா B+, இதுக்கான கிரேட் பாயிண்ட் 6, இது அபோவ் ஆவரேஜ். 50லிருந்து 54 அப்படின்னா B, கிரேட் பாயிண்ட் 5, பாஸ். அதுக்கப்புறம் 49க்குள்ளனா ரீஅப்பியர், RN போட்டிருக்கும். ரீஅப்பியர்னா நீங்கள் திரும்ப இந்த தேர்வை எழுதணும். இந்த தேர்வை அதுக்கு அடுத்த செமஸ்டரில் எழுதலாம். அதாவது நீங்கள் பயிலுகின்ற 3 ஆண்டுகளுக்குள் நீங்கள் என்ன செய்யணும், இந்த தேர்வை எழுதி முடிக்கணும். எழுதுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். இதுதான்
உங்களுக்கு அந்த பருவத்தேர்வுக்கான முறை. இந்த பருவத்தேர்வு எழுதுவதற்கு வருகை நாட்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த வருகை நாட்களையும் மாணவர்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு செமஸ்டரும் ஒவ்வொரு பருவமும் 90 வேலை நாட்களை கொண்டதாக இருக்கும், ஒர்க்கிங் டேஸ். இதில் 75% மாணவர்கள் கண்டிப்பாக வருகை பதிவு வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தேர்வு எழுதுவதற்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் 60%லிருந்து 74% வரை வருகை பதிவு இருந்தால் கண்டிப்பாக அந்த விடுப்புக்கான உரிய சான்றிதழ், ஒருவேளை உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவ சான்றிதழோ அல்லது ஏதாவது கேம்ப், என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் போன்ற காரணங்களுக்காக மாணவர்கள் சென்றிருந்தாலோ அதற்குரிய சான்றிதழை கல்லூரி முதல்வருடைய பிரின்சிபல் அனுமதி சான்றுடன் பல்கலைக்கழகத்தில் ஒப்படைத்து அபராத தொகையுடன் தேர்வு எழுதலாம். இதில் ஸ்போர்ட்ஸ்க்காகவும் என்சிசி கேம்ப் போன்ற காரணங்களுக்காகவும் மாணவர்கள் அதிக அளவில் சென்றிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு சிறப்பு தேர்வு நடத்தப்படும். 60%க்கும் குறைவான வருகை பதிவு உள்ளவர்கள் கண்டிப்பாக தேர்வு எழுத இயலாது. இனி முக்கியமாக மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை செய்தி, வினாத்தாள் அமைப்பு முறை. தேர்வுத்தாள் எப்படி அமைந்திருக்கும், இது ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று. இது தெரிஞ்சிருந்தால் தான் நாம் படிக்கக்கூடிய பாடங்களை அதற்குரிய முறையில் நம்மளால் படிக்க முடியும். இப்போ நீங்கள் முதலாண்டு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு பெரும்பாலும் உங்களுடைய பாடத்திட்ட அமைப்பு குறித்து ஓரளவு தெரிந்திருக்கும். நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பாடமும் தமிழ், ஆங்கிலம், மேஜர், அலைடு எல்லாமே ஒவ்வொரு பாடத்தையும் தனித்தனியாக பார்த்தோம்னா ஒன்றொன்றும் 5 யூனிட்டுகள் கொண்டதாக இருக்கும். 5 அலகுகள் இல்லையா. இந்த 5 அலகுகளை அடிப்படையில் தான் வினாத்தாள் அமைந்திருக்கும். ஒவ்வொரு அலகிலிருந்தும் வினாக்கள் கண்டிப்பாக கேட்கப்படும். மொத்தம் இந்த பருவத்தேர்வு 75 மதிப்பெண்கள் கொண்டது. இந்த வினாத்தாள் அமைப்பு முறைன்னு பார்த்தோம்னா 3 பகுதிகள், பகுதி அ, பகுதி ஆ, பகுதி இ, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. இதில் பார்ட் ஏ அதாவது பகுதி அ, இது 1 மதிப்பெண் கொண்ட வினாக்கள். மொத்தம் 10 வினாக்கள் இருக்கும், 10 மதிப்பெண். பகுதி ஆ பார்ட் பி 5 மதிப்பெண் கொண்ட வினாக்கள், 5 வினாக்கள் கேட்டிருப்பாங்க, 25 மதிப்பெண்கள். பகுதி இ பார்ட் சி 8 மதிப்பெண் கொண்ட வினாக்கள், இதில் 5 வினாக்கள் கேட்டிருப்பாங்க, 40. மொத்தம் 75க்கான உங்களுக்கு மதிப்பெண்கள் அதில் கிடைக்குது. இதில் ஒவ்வொரு பகுதியும் எப்படி அமைந்திருக்குங்கிறதையும் பார்த்துக்குவோம். பார்ட் ஏ பகுதி அ, இது 1 மதிப்பெண் கொண்ட வினாக்கள், 10 வினாக்கள் கேட்டிருப்பாங்க. இந்த வினாக்கள் சரியான விடையை தேர்வு செய்க என்ற முறையில் இருக்கும். இதில் ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் மொத்தம் ஒவ்வொரு பாடமும் 5 யூனிட்டுகள், இதில் ஒவ்வொரு யூனிட்லிருந்தும் 2 வினாக்கள் என்ற முறையில் 10 வினாக்கள் கேட்கப்படும். இவை கொள்குறி வகை வினாக்கள், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். அதாவது ஒவ்வொரு வினாவுக்கும் கீழே 4 விடைகள் கொடுத்துருப்பாங்க, அதில் சரியான விடையை நம்ம தேர்வு செய்யணும். நன்றாக படித்திருந்தால் மட்டுமே நமக்கு அந்த விடை என்னங்கிறது தெரியும். ஒவ்வொரு வினாவும் 1 மதிப்பெண் கொண்டது. அடுத்தது பகுதி ஆ பார்ட் பி, இது 5 மதிப்பெண் கொண்ட வினாக்கள், மொத்தம் 5 வினாக்கள் இருக்கும். இது 1 பக்க அளவில் விடை தரக்கூடிய விதத்தில் இந்த வினாக்களினுடைய அமைப்பு இருக்கும். இந்த வினாக்கள் 11 முதல் 15 வரை, அதாவது முதல் பகுதி ஆ அதாவது பார்ட் ஏ 1 முதல் 10 வரை இருப்பதால் இது 11லிருந்து ஆரம்பிக்கும். 11, 12, 13, 14, 15. இதில் ஒவ்வொரு வினாவும் இப்போ 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த முதல் யூனிட்டில் இருந்து 2 வினாக்கள் கேட்டிருப்பாங்க, 11 அ 11 ஆ. அப்படி கேட்கும்போது இது அல்லது இது, அதாவது 11வது வினாவிலேயே 2 வினாக்களில் 1 வினாவைத்தான் நீங்கள் தேர்வு செய்ய முடியும்.
அந்த ஒரு வினாவை நீங்கள் நன்கு படித்த வினாவாக இருந்தால் அதை தேர்வு செய்து எழுதலாம். அதே போல் 12, அது ரெண்டாவது யூனிட்லேருந்து கேட்டிருப்பாங்க, அ ஆ அதுலேயும் ஏதாவது ஒன்று. 13, மூணாவது யூனிட்லேருந்து வரும், அதுவும் தேர்ந்தெடுப்பு முறை, அ அல்லது ஆ. 14, நாலாவது யூனிட், அதுவும் அ அல்லது ஆ. 15, ஐந்தாவது யூனிட், அதுவும் தேர்ந்தெடுப்பு முறை தான், அ அல்லது ஆ. இப்படி ஒவ்வொரு வினாவும் 5 மதிப்பெண்கள் கொண்டதாக, ஒவ்வொரு யூனிட்லிருந்தும் 2 வினாக்கள் அ அல்லது ஆ என தேர்ந்தெடுப்பு முறை வினாக்களாக அமைந்திருக்கும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு பொது தமிழ்லிருந்து ஒரு சான்று, இப்போ 11 அப்படின்னு பார்த்தோன்னா, பாரதியாரின் பரம்பொருள் வாழ்த்து பற்றி எழுதுக, அல்லது ஆ மொழி பற்றி பாரதிதாசனின் கருத்தை விவரி. இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். இப்படித்தான் ஒவ்வொரு வினாவும் இருக்கும். இது பார்ட் பி, அதாவது பகுதி ஆவுக்கான அமைப்பு முறை. அடுத்து பகுதி இ, பார்ட் சி, இது 8 மதிப்பெண் கொண்ட வினா. இதில் 5 வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. இது விரிவான விடை தரக்கூடிய விதத்தில் 3 பக்க அளவில் அல்லது கட்டுரை வடிவில் எழுதக்கூடியதாக அமைந்திருக்கும். ஆக நமக்கு பார்ட் பி 11 முதல் 15 வரை இருப்பதால், தொடர்ந்து இது 16 முதல் 20 வரையான வினாக்களை கொண்டதாக இருக்கும். 8 மதிப்பெண் கொண்டது, இதுவும் ஒவ்வொரு யூனிட்லிருந்தும் 2 வினாக்கள், அ அல்லது ஆ என்ற தேர்ந்தெடுப்பு முறை வினாக்களாகவே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ 16 அப்படின்னா புது கவிதைகள் காட்டும். இது பொது தமிழ்லேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்த ஒரு வினா தான். சமூக சிந்தனைகளை நம் பாடப்பகுதி கொண்டு விவரிக்க, அல்லது ஆ கவிமணி நாமக்கல் கவிஞர் ஆகியோரின் பாடல் கருத்துக்களை தொகுத்துரைக்க. இப்போ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை தான் தேர்ந்தெடுக்கணும். இது முதல் யூனிட்லேருந்து வரும். 16 முதல் யூனிட், 17 இதே போல் 2 வினாக்கள், ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கணும், அது ரெண்டாவது யூனிட்லேருந்து வரும். 18 மூன்றாவது யூனிட், 2 வினாக்கள், ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கணும். 14 நாலாவது யூனிட், 15 ஐந்தாவது யூனிட், ஒவ்வொன்றும் 2-2 வினாக்கள், இது அல்லது இது, இதெல்லாம் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இதற்கான ஒரு பல்கலைக்கழக மாதிரி வினாத்தாள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். மாணவர்கள் அதை பார்த்து அந்த வினா அமைப்பு முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக மாணவர்களுக்கு ஒரு சில செய்திகளை சொல்லி இந்த காணொளி பதிவை நான் முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். மாணவர்களே, நீங்கள் கல்லூரியில் சேர்ந்திருக்கக்கூடிய, நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பாடப்பிரிவுகள், விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அத்தனை பாடப்பிரிவுகளுமே, ஏன்னா நீங்கள் விரும்பி சிலருக்கு பாடப்பிரிவுகள் கிடைச்சிருக்கும், கேட்ட பாடம் கிடைக்காம வேறு சில பாடங்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் எந்த பாடத்தை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அத்தனை பாடப்பிரிவுகளுமே ஒவ்வொரு வகையில் தனிப்பட்ட சிறப்பை உடையவை. அதனால் கவனமாக நீங்கள் பேராசிரியர்கள் நடத்தக்கூடிய பாடங்களை கவனிங்க. சின்ன சின்ன குறிப்புகளை எடுத்து நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இது இந்த கல்லூரி பாடங்கள் என்பது மனப்பாடம் செய்து படிப்பதற்கு உரியது அல்ல. இதை நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கணும், புரிந்து தேர்வு எழுதணும், அப்படியே மனப்பாடம் செய்து எழுத வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே எதை புரிஞ்சிருக்கிறீங்களோ அப்படி புரிந்து கொண்டதை நீங்கள் அங்கே தேர்வு தாளில் கேட்ட வினாக்களுக்கு நீங்கள் புரிந்ததை எழுதலாம். சக மாணவர்களோடு நீங்கள் கலந்து ஆலோசித்து, அதாவது டிஸ்கஸ் பண்ணி படிங்க. படித்தவற்றை பிற மாணவர்களுக்கு, படிப்பிலே மிக குறைவான மதிப்பெண்களை பெற்று அல்லது படிக்க இயலாத, படிப்பை நினைவில் வைத்து கொள்ள இயலாமல் தடுமாறுகின்ற பிற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இது உங்களுக்கு நீங்கள் கற்ற பாடங்களை கூடுதலாக நினைவில் வைத்து கொள்வதற்கு உதவும். நீங்கள் நிறைய கனவுகளோடும் உயர்ந்த குறிக்கோளோடும் இந்த பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து முதலாண்டில் நீங்கள் விரும்பிய கல்லூரியில் சேர்ந்திருப்பீங்க. அப்படி முதலாண்டில் சேர்ந்திருக்கக்கூடிய, குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில், அந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் முதலாண்டில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரையும் தேர்வில் மட்டுமல்ல நீங்கள் உங்கள் வாழ்விலும் வெற்றி பெற மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.